வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி சார்பாக வணக்கங்கள் நான் கேசி ஆனந்த் இருக்கேன் இந்த வீடியோ மெசேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு விரைவில் வந்து அகவிலைப்படி உயர்வு அப்ரூவ்டு பிடிஎஃப் தான் நான் ப்ரூஃப் தான் தினத்தந்தி நியூஸில் இன்னைக்கு வந்த விஷயங்கள் சரிங்களா ஸோ உள்ளாக பாருங்கள் ஸோ என்ன அப்படின்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு இயற்கை கொடுத்துட்டாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்த அகவிலைப்படி வழங்கவும் பதினேழு சதவீதமாக இருந்தால் இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா பதினேழு சதவீதமாக இருந்துச்சு சரிங்களா அதை வந்து இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்கவும் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா பிளான் இருக்காங்க இதற்கான அறிவிப்பு வந்து விரைவில் வெளியாகவும் சொல்கிறாங்க சரிங்களா நாடு முழுவதும் கொரோனா பொருளால் ஏற்பட்ட பாதிப்பை தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜனவரி வந்து மூணு தவணைகளுக்கு அகவிலைப்படி உயர் வந்து மத்திய அரசு ஸ்டாப் பண்ணி வந்துருந்தாங்க சரிங்களா வருஷத்துக்கு ரெண்டு டைம் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் சரிங்களா கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அதிக தொகை செயலிடப்பட்டதாக போதிய நிதி ஆதாரம் இல்லாதாலும் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டு உள்ளதாக தெரிவித்தாங்க சரிங்களா இந்த உத்தரவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் அகவிலைப்படி உயர்வு வந்து வழங்குவது நிறுத்தி வைக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க சரிங்களா இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த மத்திய மந்திரி சபை கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதி பதினேழு சதவீதத்துலேருந்து இருபத்தொரு சதவீதமாக வந்து உயர்த்தி வழங்க ஒப்புதல் வழங்கிச்சாங்க சரிங்களா இதை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் அரசு ஊழியர்களுக்கான அகவிலப்படியை வந்து பதினேழுலேருந்து இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தி ஆணையும் வந்து பிறப்பித்தாங்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகல்படி உயர்வு வந்து வழங்கும் போதெல்லாம் தமிழக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து எப்பவும் நடக்கிறது தான் சரிங்களா இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசு கொடுத்தால் தமிழ் அரசு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சில படம் போகலாம் நினைச்சு ஆனால் நிச்சயமாக வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான விஷயந்தான் சரிங்களா ஸோ இதுக்காக ட்ரை இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா துவண்டு விடாதீர்கள் சரிங்களா தோல்வி கண்டு துவண்டு விடாதீர்கள் திரும்ப திரும்ப படிக்கிறதாலும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதாலும் நிச்சயமாக நம்மளாலையும் ஜெயிக்க முடியும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் டெஸ்ட் பேஜ் எதாவது வேணும்னா நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணிக்கிறது ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அன் அகாடமி இந்தியாவோட நம்பர் ஒன் அகாடமி டாப் ஃபிஃப்டி எடுக்கிற கோச்சிங் கொடுத்துருவோம் எவ்ரி வெனஸ்டே நியூ பேஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க வானம்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாம் கோர்ஸ் பேஜ் ரெண்டு ஆறு மாதம் வந்து டியூரேஷனு இருபத்தி ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க மார்ஷல் மைக்கேல் ஹிஸ்ட்ரி இன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா பூபதி ராஜா ஆப்ரிட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அசோகன் ஜெனரல் சயின்ஸ் மணிகண்டன் பிஆர் ஜியாகரி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு சுரேஷ் எக்கனமி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ராஜா காளியமுதன் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வெங்கடேஷ் இந்தியன் பாலிடிக்ஸ் ஜாயின் ஜாய் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள போனீங்கன்னா ரஃபேல் கோடி கேட்பாங்க மறக்காமல் நம்ம கேஏ எம்ஏ ஆர்ஏ ஆர் காமராஜர் இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ அடுத்த மாதத்துலேருந்து ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அதில் வந்து இப்பவே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த லாக்டவுன் டைமில் க்ளாஸஸ் போக முடியாது இல்லையா ஆன்லைனில் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே லைவ் அட்டன் பண்ண முடியும் லைவ் அட்டன் பண்ண முடியல வீடியோ ரெக்கார்ட் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி லைவ்லேயே நீங்கள் டவுட் கேட்க முடியும் உங்களுக்கு ரெஸ்பான்ண்ட் பண்ணுவாங்க ஸோ கிளாஸஸ் சூப்பராக இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா எப்பயுமே வந்து தேர்வுக்கு வந்து தயாராக இருங்க ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பத்து வருந்து இருபது தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் இருபது ரூபான்றது ஜஸ்ட் ஒரு ரெண்டு டீக்கான செலவு தான் சரிங்களா படிக்கும்போது வந்து காசு செலவு பண்ணுறதுக்காக யோசிக்காதீங்க அப்புறம் நீங்கள் படிக்கிற செலவு எல்லாமே ஜஸ்ட் வந்து ஒன் மந்த் சேலரிக்குள்ளேயே அடங்கின நிறைய பேர் என்ன பண்ணணுன்னா அஞ்சாயிரரூபா கொடுத்து படிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டு ஒரு கால்ஃபரில் ஃபெயில் ஆகிட்டு அடுத்த கால்ஃபர் வெயிட் பண்ணுவாங்க அப்போ அந்த அந்த கால்ஃபரில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒன் இயர் சேலரி நீங்கள் எவ்வளோ கணக்கு பண்ணி பாருங்கள் சரிங்களா தேங்க்யூ